மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இரவு காட்டெருமை ஒன்று மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குந்தா வனச்சரகர் சீனிவாசன் தலைமையில் வனவர் மணிகண்டன் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காட்டெருமையின் தலையில் இருந்து நாட்டு துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கூடலூர் பகுதியில் இருந்து முதல்கட்டமாக கருப்பு பொலிரோ வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கூடலூர் தர்மபுரியைச் சேர்ந்த சிபு, மண்வயல் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் சுரேஷ் ஆகிய மூவரை தனிப்படையினர் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய 4 பேரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.